ஹலோ நண்பா, நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் லெஜெண்ட் ஆஃப் ஸ்கை லார்ட் எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடை பார்க்க நம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃப்ரேம் செட்டாலே நம்ம சேனல் கொள்ள பார்க்குறான், ஆனால் உள்ளே இருக்கிற ஹீரோன் தெரியாமலே கொள்ள பார்க்குறான். அப்போ கடந்த நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து என்னையா கொள்ள பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் ஒரே அட்டாக்கில் முடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போக ஆரம்பிக்கிறான். அதே சமையல் அந்த குண்டு பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோனை தூக்கிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கான். இங்கே இதுக்கு வழி யாரும் வரமாட்டாங்க, இந்த இடத்த சேஃபான இடங்கிற மாதிரி சொல்லிட்டு கார வச்சுட்டு இந்திரி உனக்கு என்னாச்சு ஜூனியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துல வேற யாரோ வர மாதிரி இருக்கு, அது இந்த சோடோட எல்டர் தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றான், இந்த பொண்ணு இல்லை அந்த பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போடுறான். அதை பார்த்து குண்டு பையன் தடுக்க பாக்குறான். அப்ப இவனே அடிச்சு மேல தள்ளி விட்டு அவன் மரத்துல மாட்டி விட்டு போயிடுறான். அவன் பாட்டுக்கு அவனும் அந்த இடத்துல நின்று வெளில வர முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தொல்லையின்மை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம ஹீரோன. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கான். ஏன் இப்படி நடக்கிறான்னா, அவன் உடம்பு இந்த உடம்பு சுத் பண்ணிருக்கான், அதனால அவனால கண்ட்ரோல் கெடுக்க முடியும் முழுசாவே. அதனால அவன் நடக்க முடியாம ஒரு இடத்துல நின்று இன்னும் கொஞ்சம் நாள் இந்த உடம்பை கண்ட்ரோல் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க போது அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த குண்டு போய் வாய்ஸ் தான் அந்த பொண்ணு அங்க கூட்டு போயிட்டாங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எங்க இருக்காங்கிற மாதிரி லொகேஷன் அப்படியே ட்ராக் பண்றாரு நம்ம கண்ணாலேயே. அப்ப உள்ள நம்ம சேனை எனக்கு ஹெல்ப் பண்ணு அவளை காப்பாத்துங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கப்புறம் நான் இந்த உடம்ப கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்குடா உனக்கு ஹெல்ப் பண்ணும், சரி விடு பண்ணி தொலைறங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் நம்ம ஹீரோட காப்பறதுக்காக போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த சோட எழுதர் வாடா வாடா எவனும் வல்லியன்னு பார்த்த வண்டியா, சரி வா உன்னையும் முடிச்சு விடுற, இந்த இடத்துக்கு எத்தனை பேர் தான் பலி கொடுக்கறதுன்னு எனக்கும் தெரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, என்னோட பேரை உனக்கு இன்ட்ரோ பண்ணணும் யாரும் சொல்லணும்னு ஆசையதான் இருக்கு, ஆனா அதுக்கு எல்லாம் எனக்கு இப்ப சுத்தமாவே டைம் இல்ல. இப்ப என்ன பொறுத்தவரையும் ஹீரோனை காப்பாற்றலாம் முக்கியமான விஷயம், அதுக்காக உனக்கு ஒண்ணு கொடுக்க போட்டோம்னா அதுல ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அவனோட மாஸ்க் கிளிக் பண்றான். அங்க போய் பார்த்தா மல்டிபிள்ஸ் இவன் கிட்ட இருக்கும்ல வெப்பன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் சீன் இல்ல, வெறும் மாஸ்கே பொறுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ்க் மட்டும் எடுத்துக்கிறான். எனக்கு ஈவி இறக்கங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, ஆனா இப்ப இந்த மாஸ்கே போட்டதுக்கு அப்புறம் சுத்தமா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மாஸ்கே எடுத்து இவன் போட்டுக்க ஆரம்பிக்கிறான். போட்டதுக்கு அப்புறம் வா ஆரம்பிக்கலாம்னு சொல்றான். இவன் உடம்பு எல்லாம் அப்படியே ஒன்று பயங்கரமான எனர்ஜி கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாஸ்கோட போற பற்றி ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை பார்த்தா இந்த சோடோட எழுது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிற மாதிரி அவன் சோட எடுத்துட்டு அட்டாக் பண்ண வரான். ஆனா ஈஸியாவே நம்ம ஹீரோ இவன் டாக்கிள் பண்றான். இவன் பண்ற ஒவ்வொரு அட்டாக்லயும் ஈஸியாவே தப்பிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்து அவனும் என்னடா நடக்குமே பார்த்துட்டு இருக்கான். அப்ப உள்ளச்சா நீங்க வேற லெவல், நீ வாய மூட்டு இருக்கு, உனக்கு இந்த அளவுக்கு நான் பண்றதே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க எல்லாம் கேட்டுட்டு வெளில பேசிட்டு இருக்கலாம் கேட்டப்ப நீ யாத்திரா பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த சோடர் எழுத இருக்கிறான். அதெல்லாம் உனக்கு சொல்ல அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பஞ்சு இருக்கிறான். அந்த பஞ்சு இவன் சோட வச்சு தடுக்க இருந்தாலுமே பின்னாடி போய் விழுகுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் சோட அட்டாக்ங்கிற மாதிரி சொல்லிட்டு சோட வச்சு பயங்கரமா ஒரு அட்டாக் பண்ண அனுப்புறான். அதை பார்த்து கம்மியான மேட்டர் சொல்லிட்டு அவன் கையால ஒரு லைட்டா ஒரு பஞ்ச் போடுறான். அல்ல போயிட்டு சொன்ன ஸ்கோர் தள்ளி விடுற இருந்தாலுமே நம்ம ஹீரோ கையில ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை நக்கி பட்டு இந்த ரத்தம் கூட ரொம்ப டேஸ்டா தான் இருக்கு, இந்த உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்பட்டி நம்ம அப்புறமா யோசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இதை கொடுத்தவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாய் ஓடி போய் அவனை அட்டாக் பண்ண பாக்குறான். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அல்லனி ஈஸியா போய் அவன் டாக்கிள் பண்ணா ரிட்டன் வந்து ஸ்வாட அட்டாக் பண்ண பாக்குற, அதுலயே நம்ம ஹீரோ ஈஸியாவே டாக்கிள் பண்ணி அவன் பக்கத்துலயே வந்துடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்வாட வச்சு லைட்டா ஒரு ஹிட் பண்ணா அதை ஈஸியாவே சமாளிச்சு அந்த கையாலே டிஃபீட் பண்ணிடுறான். அப்ப அவன் என்ன சொல்றான், நம்ம ஹீரோ நீ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறான், யூஸ்லெஸ் தான் ஒருத்தனா இருக்கிறா சொல்லி இருக்கும்போது இவன் கடுப்பாவான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு எவன் டீமன் ஃப்ரம் வெளில வாங்குற மாதிரி சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த சோட ஹீரோ என்னடா சொல்லிட்டு இருக்கங்கிற மாதிரி கேட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற இடம் நான் உடைச்சிட்டு அதாவது பூமி தரைகள் எல்லாம் உடைச்சிட்டு ஒண்ணு வெளில வர மாதிரி இருக்க. அதை பார்த்து அவன் மறந்து போய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேருக்கள் தான் இவனை வந்து பிடிக்க பாக்குறது. அல்ல நீ ஈஸியா தப்பிச்சிடும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ இந்த பக்கமா வர வைக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஹெல்டர் சோட ஹெல்டர் அவன் சோட வச்சு அட்டாக் பண்றான். இருந்தா தப்பிக்க பார்க்க வரான், மேல ஜம்ப் பண்றான். ஈஸியாவே நம்ம ஹீரோ இவனை கேப்சர் பண்ணிடுறான். அந்த வேரை வச்சு பிடிச்சி அழுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோட ஜாரத்தாவது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவான். வெறும் கையாலே பிடிச்சி அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு டேய் நான் தான் சொன்னல நீ என அளவுக்கு எல்லாம் ஒருத்து கிடையாது தம்பி, நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஆளே கிடையாது, உன் கூட இவ்வளவுதான் சண்டை போடுறதே பெரிய விஷயம், இதுக்கு மேலதான் உன் கூட என்ன சண்டை போட முடியாது, நீ ரொம்ப போரிங்கா இருக்க. அந்த சோட எழுதுனா முடியல, யாரா நீ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க, இப்படி ஒரு ஆளு என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றனா, நான் தான் பிசிக்கல் சுப்ரீம் லார்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை அப்படியே அமுக்கிறான். அந்த இடத்துல ரத்தம் தெறிக்க தெறிக்க அவன் செத்து போவான். அப்ப நம்ம ஹீரோ சடனா அவன் கையை பார்த்துட்டு இருக்கான். அதே ரத்தத்தை நான் பார்த்ததே இல்லை, எந்த ஒரு சண்டையிலையும். ஆனா இப்ப மொத்த தடவை பார்க்கும்போது ஒரு மாதிரி
நல்லா இருக்கு, ஆனா வீக்கா ஃபீல் பண்றதுக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அது எவன் ரிலேன் இருக்குமோ, நான் எப்படி இருந்தேன் பிளாஸ்டாக் நினைக்கிறானே. அங்க நிறைய பேர் இவனை வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க, எல்லாருமே அசால்ட்டாவே டாக்கிள் பண்ணி ஒரே அட்டாக்ல எல்லாரும் முடிச்சு விட்டுருப்பான். அதான் நூற்றுக்கணக்கான பேரை ஒரே ஆளா அடிச்சிருக்கான், ஒரு ரத்தம் கூட இவனுக்கு வந்ததில்ல. அதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல போயிட்டு அவன் கை வச்சு லைட்டா ஒரு மரத்து மேல ஹிட் பண்றான். அந்த ஹிட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இவ்வளவு இந்த உடம்புல வீக்கா இருப்பேன் நினைச்சு கூட பாக்கலங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அப்ப உள்ள இருக்க சான் என்ன சொல்றா, சீனியர் நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, ஹீரோ எங்க காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன ஹீரோனா காரணமா என்ன பேசிட்டு இருக்க நீ, எனக்கு அதை பத்தின கவலை இல்ல, ஆனா என்னமே எவன்டா தூக்கிட்டு போயிருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ, நான் ஒரு சூப்பரிங் கேட் என்ன மீறி எவன்டா இப்படி பண்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு இருக்கான். அப்ப முன்னே மரம் இருக்கிற பார்த்ததுக்கு அப்புறம் அதை மல்டிபிளா பஞ்சு வச்சு அந்த மரத்தை கீழே தள்ளுறான். அங்க பார்த்தா அங்க போற வந்த நம்ம ஃப்ரேம் செட் ஆளுங்க நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கானோ, அவனுங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் யார நீ புதுசா இருக்க உள்ள சேனல் சொல்றா, சீனியர் பிளீஸ் அவனை காப்பாத்துங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி திரும்பி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கடுப்பா நின்றுட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரேம் செட் ஆளு என்ன சொல்றா, உன்ன யார் இந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுருங்க மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஆளு என்ன சொல்றா, ஃப்ரேம் செட் ஆளு ஏய் நீ ஃபர்ஸ்ட் யார், ரொம்ப கிரேசியான பீஸ்ட் மாதிரி இருக்கு நீ இவனை பாக்கிறதுக்கு. அதுங்க நம்ம ஹீரோ, ஆமா கிரேசியான பீஸ்ட் என்ன பண்ணுன்னு தெரியுமா உனக்கு, இவனை நீ பாத்துக்கோங்கிற மாதிரி அங்க இருக்க ஒரு ஆளுகிட்ட விட்டு நம்ம ஹீரோ தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான். அதே சமயத்துல க்ளோடு செட்ல என்ன நடக்குதுன்னா அங்க இருக்கிற எல்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிளேம் செட் எல்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனை சமாளிக்க கஷ்டம் முடியுமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இப்ப என்ன சொல்றனா, என்னால முடியாது, அவன் போன வாட்டி பண்றதோட இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை யாராலுமே சமாளிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த பிளேம் செட் எல்டரை பத்தி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவன் எங்க போனான்னு பார்த்தா வந்த வேதத்திலேயே அடி அடினு அடிச்சு நம்ம ஹீரோ மட்டை ஆகியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிளேம் செட் எல்டர் முன்னாடியே பின்னாடி வந்து நிக்கிறான் நம்ம ஹீரோ. அது இவ கொஞ்சம் கூட பார்க்காம டேய் யாரா நீ எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தேங்கிறமே அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஹீரோயினை காப்பாத்த முடியுமா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாப்பா. அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது இஜே வாய்ஸ் ஓவர்.